மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். ஹலோ மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுபத்ரா, வைசாக்ல இருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சொல்லுங்க சுபத்ரா. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க. 45 இயர்ஸ் ஆகுது. ஓகேம்மா. எனக்கு வந்து பல்க் யூட்ரஸ் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகேம்மா. ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன் லிவர் அப்படின்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஓகேம்மா. இருக்கா? கண்டிப்பா 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ்ல அது வந்து பாதி குறைஞ்சிரும். அண்ட் பிளஸ் நீங்க மெனோபாசல் ஏஜ்ல இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதோட ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் எல்லாம் கம்மி ஆயிடும். அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இந்த நார்மல் இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இந்த ஏஜ் ரிலேட்டட் தான், எக்ஸப்ட் ஃபைப்ராய்டு. ஸோ அந்த ஃபைப்ராய்டுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஹிஸ்டெக்டமி வந்து அன்லெஸ் நீங்க ரொம்ப ப்ளீடிங் போயிட்டு இருக்கு, பெயின் சிவியரா இருக்கு, அந்த மாதிரி இருந்தா இந்த ஏஜ்ல வந்து கன்சர்வேட்டிவ் அது போய்க்கலாம். பட் பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்றவங்களுக்கு தான் நிறைய இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா ஃபைப்ராய்டு எடுக்கணும். அந்த ஈவன் 3 to 4 சென்டிமீட்டர் இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அதை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலி வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போய்க்கலாம். நன்றி மா இணைப்புக்கு வந்ததுக்கு. இன்னொரு நேர இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அசினா. எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணத்திலிருந்து. சரி, உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஹலோ ஹலோ, சொல்லுமா. என்னோட பேர் ரஃபீனா. எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு. என்னம்மா? அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஒன்னும் குழந்தை நிக்கவே இல்ல. ஒரு வாட்டி அபார்ஷன் ஆயிருக்கு எனக்கு நின்னு. ஓகே, அது எத்தனை மாசத்துல ஆச்சுமா? அது வந்து 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிருக்கு. கர்ப்பப்பையில இருந்ததுன்னு சொன்னாங்களா? இருக்குமா? எனக்கு தெரியல, அவங்க வந்து ஸ்கேன் வந்து பண்ற டேட் கூட வந்து டிஃபர் ஆகும். என்ன வந்து நம்ம ஸ்கேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மென்ஸ்ட்ரல் டைம் வர்றதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஓவரியில வந்து எதுவுமே இருக்காது, ஃபாலிக்கலே இருக்காது, கம்மியா இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த டைமிங் கரெக்டா வந்து எந்த டைம்ல பண்றாங்கன்ற பாக்கணும். ப்ராப்பரா ஸ்கேன் வந்து மேல் வச்சு பாக்குற ஸ்கேன்ஸ் எல்லாம் நிறைய தெரியாது. ஸோ உள்வழியா ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் உள்ள வச்சு பாக்கணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜ்ல வந்து இப்பவே கருமுட்டை இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். ஆனா அது வந்து ஜஸ்ட் இந்த டயக்னோசிஸ்னால ப்ராப்ளம் வந்து டயக்னோசிஸ்ல இருந்திருக்கலாம். அதனால வந்து நீங்க கரெக்டா பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ அது ஒருவேளை நார்மலா கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு முறை வந்து மாதவிடாய் வருதுன்னு சொல்றீங்க, பிரெக்னன்சி இருந்திருக்கு, அதனால வந்து நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை. ஒரு எய்ம் வச்சுன்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஒரு ஹார்மோன் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரிஞ்சிடும். அதுல வேல்யூ வந்து கம்மியா இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பா முட்டையோட வேலைத்தன்மை வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ரேரா வந்து ஒரு சில பேர் சின்ன வயசுலயே வந்து மாதவிடாய் நீக்கிற வாய்ப்பு இருக்கு. அது வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மி வாய்ப்பு தான்.
பட் இருந்தாலும் ரூல் அவுட் பண்ணிக்கலாம், அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. இல்லைன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. இல்லைன்னா மேஜரா ஒன்றும் இஷ்யூ இருக்காது. ஸோ ஒரு அபார்ஷன் ஆயிடுச்சுன்றதுக்காக நம்ம நிறைய உடனே பண்ண முடியாது, அடுத்து நார்மலாக நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.